ஜனங்க யாரும் அவனை பாக்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரீ கேம் தமிழ். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னா, சூப்பரான இது டைமண்ட் ஆப் தாங்க. ஸோ ஃபார்ச்சூன் கேட் ஆப். ஸோ இந்த ஆப் பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி ஆக்டிவ் பாயிண்ட் சேர்க்கறது, ஸோ எப்படி ரெடியூம் பண்ணுறது, ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் பாருங்க. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல்ட் கணக்கு அதை மட்டும் ஆல்ரெடி செட் பண்ணிருங்க. அந்த வீடியோ பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணிருங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க கைஸ். சரி ஓகே கைஸ், வாங்க எல்லோரும் வீடியோவில் போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, மொபைல் லெஜெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா கேம்ஸ்க்கும் ரீடீம் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் உங்கள் இன்கேம் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஐடி மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக டேரெக்டாக டாப்அப் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அப்படி தான் இந்த ஆப்பில் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, கேட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீடீம் பண்ணனே உடனே வருமா அப்படின்னு சொல்ல முடியல, ஏன்னா இன்னும் ரீடீம் எடுக்கலாம் நம்ம. ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சின்னதாக ஒரு இது இருக்குது கை. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் லிமிடெட் டைம் ரீடீம் கொடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ரீடீம் பண்ணனு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாம் ரீடீம் வந்துச்சா இல்லையான்னு என்னென்னு தெரியல, இன்னும் வரல. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா வரும்னு நினைக்கிறேங்க. ஸோ அது வந்து அது மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம கிட்ட எல்லாம் ஆக்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த காயின்ஸ் வந்து நம்ம ஓரளவுக்கு சேர்த்தியாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 11 தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தினமும் சைனின்க்கு ஒரு ஆக்டிவ் பாயிண்ட்ஸ் தருவாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து மறக்காமல் மிஸ் பண்ணிடாமல் க்ளைம் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ண கூட தேவையில்லை, நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சுட்டே இருந்தால் போதும். தினமும் நீங்கள் அதை வந்து சைன்இன் மட்டும் பண்ணிவிட்டு வெளியே வந்தாலே போதும், அதுக்கு ஒரு 10 செகண்ட் இருந்தால் போதும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும், இது ரியலாக ஃபேக்கானு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் உங்கள் ரியலாக இருந்துச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே டாப் அப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப் வந்து இது நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நானும் உங்களை மாதிரியே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது என்னோட ஒரிஜினல் அக்கௌண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பேர் வேணா நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்க, ஃப்ரீ குவைட்டி. ஸோ அது நம்ம அக்கௌண்ட்டு தான், பார்த்துக்கோங்க. எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா 12 ஆக்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா 36,438 காயின்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா காயின்ஸ் நான் கொஞ்ச நேரத்தில் எடுத்துட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் அவ்வளோக்கா காயின்ஸ் சேர்த்துறது இல்லை, ஏன்னா நான் வந்து இந்த எஃப்எஃப் லிமிடெட் ரீடீம் கோடு மட்டும் நான் எடுக்கலான்ட்டுருக்கேன். ஸோ அதனாடி தான் நான் அதுக்கு தேவையான ஆக்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்துட்டேன்னா கண்டிப்பாக ரீடீம் எடுத்து அதை ஒரு வீடியோவே நான் உங்களுக்கு போகிறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஓகேவா? ஸோ அதனாடி மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ண முடியாது கைஸ். ஓகே கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே கொடுத்துருக்காங்க, ரேர் ஐட்டம்ஸ். ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான இது ஸ்டோரில் இல்லாத கூட கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த மண்டல்லாம் வந்து ஃபேடட் வீல் வந்துச்சு. ஸோ லஸ் கிளப்பர், ஸோ அந்த மண்டல் பார்த்தீங்கன்னா ஃபேடட் வீல் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் எப்பயும் முடிஞ்சு தூக்கிட்டாங்க. இப்போ நீ நினச்சாலும் இந்த ஆப் யூஸ் பண்ணி இதை வாங்க முடியும். ஸோ அப்படி தான் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை பொறுத்தளவுக்கு, ஸோ இது எப்படி அவங்க டாப்அப் பண்ணி தருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ ஃபயரோட பார்ட்னர்ஷிப்பில் இருந்து அவங்க பண்ணலான்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஆப் எப்படி ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர்ல இருக்கா, ஸோ என்ன எது எதுவுமே தெரியல. ஏன்னா இந்த மண்டல எப்படி இவங்க வாங்கி தருவோம்னு சொல்லியிருக்காங்கன்னே தெரியல. இந்த சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர்லேயே இல்லை. ஸோ அப்போ எப்படி நீங்கள் வாங்கி தருவீங்க? ஸோ அப்படின்னு எனக்கும் நிறைய டவுட் இருக்கு. ஸோ இது எல்லாமே அந்த ரீடீம் கோடை நம்ம ரீடீம் பண்ணாலே தெரிஞ்சிடும். இது பார்த்தீங்கன்னா 2048 கியூபின்னு அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து கஷ்டம் இல்லை, கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்குது. ஸோ அதனாட்டி நான் அந்த ரீடீம் கோடை நம்ம எடுத்துடலாம். ஸோ இதனாட்டி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, எடுத்துகிட்டு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த பாருங்க, ஸ்போர்ட்ஸ் காரு, டாப் ஸ்கோரரு, CR7 பைக்கு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான இது கொடுத்து வச்சுருக்காங்க. அண்டு இது மட்டும் இல்லாமல் மொபைல் லெஜெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் நம்மளோட பப்ஜிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யூசி பாருங்க, 6000 யூசி கொடுத்துட்ருக்கானுங்க. அப்புறம் ஏடபிள்யூ ஸ்கின் அது இது எல்லாமே கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியல. காயின்ஸ் சேர்த்தது பார்த்திங்கன்னா ஈஸியாக, ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஆக்டிவ் பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா சேர்த்தது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அது வரைக்கும் சம்பாரிச்சுட்டு இந்த ஆப்பை வந்து இது தூக்கிடலாம் அப்படின்னு கூட ஒரு ஐடியாவில் இருக்கலாம். ஸோ யாருக்கு என்ன தெரியும்னு தெரியல கை. ஸோ வந்து அவங்க எந்த மாதிரி மோட்டிவில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த லிமிட்டெட் டைம் ரீடிங் கோட் மட்டும், நீங்கள் ஃப்ரீ ஃபயர் இருந்துச்சுன்னா ஸோ ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் டைம் ரீடிங் கோட் எடுத்துக்காங்க. இல்லைன்னா பப்ஜினா அது, இல்லை மொபைல் லெஜெண்ட்ஸ்னா அது, இந்த மூணுலேயுமே இருக்குது கைஸ், லிமிட்டெட் டைம் ரீடிங் கோடு. அந்த மூணுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த கேம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டெட் டைம் ரீடிங் கோட் பார்த்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட்டில் கம்மியான ஆக்டிவ் பாயிண்ட்ஸில் எடுத்துக்கலாம். ஸோ அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதை ட்ரை பண்ணுற மூலியமாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரியலாக ஃபேக்கான்னு தெரிஞ்சிடும். ஸோ அது ஒரு வேலை ரியலாக இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ கண்டினியூவாக யூஸ் பண்ணுறதுனா அந்த காயின்ஸ்லாம் நம்ம ஈஸியாக சேர்த்தாங்க. அந்த ஆப்பை மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணாமல் கொஞ்சம்
அஞ்சு நாள் ஒரு டூ த்ரீ மந்த்ஸுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ரிடீம் எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த தினமும் சைன்இன் பண்ணுற மூலியமாக இருக்கும். ஸோ அது அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தினமும் சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா அந்த 5600 காயின்ஸ் 5600 டைமண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா காயின்ஸ் எல்லாம் சப்பையாக சேர்த்திடலாம். ஸோ அந்த ஆக்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து சேர்த்துற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வேலை வந்து இந்த ஆப் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ அது என்ன ட்ரிக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பேரல் ஸ்பேஸ் ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கூகுள் அக்கௌண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வச்சுருப்பீங்க. ஸோ அதுனாட்டி வந்து எத்தனை கூகுள் அக்கௌண்ட் இருக்கோ ஸோ அத்தனை கூகுள் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொன்றா லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணி அந்த மாதிரி தினமும் பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ணி லாக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து எல்லா அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்டிவ் பாயிண்ட்டை சேர்த்துலாம் விட்டுக்கா. ஸோ அதனாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாத்துலேருந்து 5600 டைமண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனாட்டி தான் நான் சொல்கிறேன் இது ஒர்க் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். ஒர்க் ஆகலைன்னா யூஸ் பண்ணிடாதீங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வேறு வேலையை பார்க்கலாங்க. ஸோ அதனாட்டி தான் சொல்கிறேன். ஸோ வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் கேட் ஆப்பை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சில பல ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆப்பை மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து சைன்இன் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ 25 கியூபினர் மாதிரி வேலை செய்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ சைன்இன் பண்ணுறது ஸோ வாட்ச் ஆட் பண்ணுறது அவ்வளோதான் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நாம மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்க. அன்இன்ஸ்டால் மட்டும் பண்ணிடாதீங்க. சைன்இன் மட்டும் தினமும் பண்ணி ஆக்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டும் சேர்த்து வச்சுருங்க. சரி ஓகே கைஸ், பாய், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ கைஸ்.